ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜனனி. நம்ம போன வீடியோல வந்து டெலிவரி பெயின் அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கும், அண்ட் அதை வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பேசிக்கான இன்ஃபோ ஷேரிங் வீடியோவா நம்ம பண்ணியிருந்தோம். பட் அதையும் தாண்டி லேபர் பெயின் ஹேண்ட்லிங் அண்ட் லேபர் மேனேஜ்மெண்ட்டுக்காகவே தனியா சர்டன் வேஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன வேஸ் அண்ட் மெத்தட்ஸ், அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த லேபர் பெயின் ஹேண்ட்லிங் ஆர் லேபர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நீங்க யாரை கேட்டீங்கனாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பர்த்திங் பார்ட்னர் தாங்க. இந்த பர்த்திங் பார்ட்னர் இருக்கிறது வந்து யாரா வேணா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க உங்களோட மிட்வைஃபா இருக்கலாம், இல்ல மெட்டர்னிட்டி நர்ஸா இருக்கலாம், உங்க டாக்டரா இருக்கலாம், நர்சிங்ல இருக்க வேற ஸ்டாஃபா இருக்கலாம், அஃப்கோர்ஸ் உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்க ஃபேமிலியில இருக்கவங்க உங்க ஃபேமிலி மெம்பர் யாராவது இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட இருக்கலாம். ஸோ பேசிக்கா உங்களுக்கு யார் கூட இருக்க கம்ஃபர்டபுள், யார் வந்து உங்களை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, உங்களை ரொம்ப சியர் பண்ணுவாங்க, அண்ட் யார் வந்து நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிட்டு அந்த மாதிரியான ஒரு பர்சனை உங்களோட த்ரூ அவுட் இந்த பிரெக்னன்சி அண்ட் டெலிவரி ஜேர்னியில நீங்க கூட்டிட்டு போகும்போது உங்களோட பிரெக்னன்சி ஆஸ் வெல் அஸ் டெலிவரி பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்கோயிங் சப்போர்ட்டை நம்ம கூடவே வச்சிருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தனியாக இதுதான் பெனிஃபிட் அதுதான் பெனிஃபிட்னு சொல்ல தேவையில்லை. ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட லேபருக்கு எடுக்கக்கூடிய டைம் வந்து கம்மியாகும், நீங்கள் பெருசாக பெயின் மெடிக்கேஷனோட ஆப்ஷன் சூஸ் பண்ணுறதுக்கான நெசசிட்டி வந்து கம்மியாகும். அதே மாதிரி அன்வான்ட் சி செக்ஷன் அந்த மாதிரி, இப்போ உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒரு சி செக்ஷன் சுச்சுவேஷன் வருது அப்படின்ற மாதிரியான பட்சத்தில் அதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் அதையும் தாண்டி இந்த மாதிரி ஒரு பர்சனோட சேர்ந்து நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணும் போது ஃபியூச்சரில் நீங்கள் அதை திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு பயங்கர ஒரு பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாகவும் பயங்கர சாட்டிஸ்ஃபையிங்காகவும் இருக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து என்னோட ப்ரெக்னன்சி டைமில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் பர்த்திங் டியூலா அப்படின்ற ஒரு சிலர்லாம் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்களோட வேலையே என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரெக்னெண்டாக இருக்க விமன், லேபருக்குள்ளே போகிற விமனை வந்து சியர் பண்ணுறது, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறது, இந்த மாதிரி நடக்க போகுது, இந்த மாதிரி நடக்க போகுது, இவ்வளோ நல்லா இருக்குது, குழந்தை பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளை பக்கத்தில் உட்காந்துட்டு சியர் பண்ணுறது மட்டுமே அவங்களோட ஃபுல் டைம் ஜாபாக வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க இன்ஃபேக்ட் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா கூட இருக்க மாட்டாங்க, அவங்களோட ப்ரொஃபஷன் அது. பட் ஸ்டில் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸையும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அடுத்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பொசிஷனை ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நீங்கள் ஒன்ஸ் லேபருக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நமக்கு வந்து பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு, நம்ம வந்து ஏர்லி ஃபேஸ் ஆஃப் லேபரில் இருக்கோம், போக போக நம்ம ஆக்டிவ் ஃபேஸ்க்குள்ளே போவோம், அப்புறம் வந்து டெலிவரி ஃபேஸ்க்குள்ளே போவோம். இது எல்லாமே நம்ம மைண்டுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு லேபர் பெயினாக எப்படி இருக்குன்னே தெரியாது அப்படின்னு தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த பெயின் வரும்போது ஓகே இதுதான் லேபர் பெயின் அப்படின்னு எனக்கு இன்ட்யூட்டிவாக எனக்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். அப்படி நம்ம அந்த லேபர் பெயின்ஸ்குள்ளே போக ஆரம்பிக்கும் போது, ஐயோ எனக்கு லேபர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நான் வந்து படுத்துக்கிறேன், நான் வந்து நல்லா கால் நீட்டி உட்காந்துக்கிறேன், நான் அகரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போயிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம பாடியை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை நான் வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லையுமே சொல்கிறேன். நான் வந்து என்னோட கடைசி அந்த லாஸ்ட் எபிடியூரல் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் வந்து நடந்துகிட்டு இருந்தேன், ஷவர் எடுத்தேன், போ ஆடினேன், அசைஞ்சேன், உட்காந்தேன், எந்திரிச்சேன், படுத்தேன், எல்லாமே நான் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும் போது பொசிஷனை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல வந்து அதுக்கு ஃபேவரபிளான ஒரு பொசிஷனில் லாக் ஆகிட்டு நம்மளோட சைல்ட் பர்த் ப்ராசஸை ஈஸி பண்ணிவிடும். இன்ஃபேக்ட் சைல்ட் பர்த் பொசிஷன்ஸ்னே நிறைய டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு ஒருத்தர் பாடிக்கு ஒரு ஒருத்தரோட வே ஆஃப் லிவிங், வே ஆஃப் ஸ்லீப்பிங் அதை பொறுத்து அது வந்து மாறும். ஸோ உங்களுக்கு வந்து இதில் ரொம்ப க்யூரியஸாக இருக்கீங்க அப்படின்னா, சைல்ட் பர்த் பொசிஷன்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி படிச்சு பாருங்கள். நிறைய விதமான பொசிஷன்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அந்த பொசிஷனை நீங்கள் யூஸ் பண்ண. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பர்த்திங் பாலில் உட்காந்து ஆடிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். அது நான் யூஸ்வலாகவே வீட்டில் இருக்கும்போது அதை நான் பண்ணிட்டு இருந்ததுனால அது எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருந்தது அங்கேயும் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் கேட்டேன் பர்த்திங் பால் இருக்கான்னு. ஸோ அவங்க அந்த ஜிம் பால் கொடுத்தாங்க, அதை வச்சு நான் வந்து ரொம்ப நேரத்தை நான் அதை வச்சு டைம் பாஸ் பண்ணேன் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் நீங்கள் முன்னாடி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறது, உங்களுக்கு ஃபேவரபிளான பொசிஷனில் நீங்கள் டெலிவர் பண்ண ட்ரை பண்ணுறதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி உங்களோட லேபர் பெயின் அண்ட் டெலிவரிக்கான டைம் வந்து கம்மியாக போகுது.
அண்ட் அதோடவே வந்து நீங்க இந்த மாதிரி பெயின் மெடிக்கேஷன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணதுக்கான தேவையே இல்லாம கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் தாண்டி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேவரபிளான பொசிஷனை நீங்க சூஸ் பண்ணும் போது அந்த என்டையர் சினாரியோ வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆக்சுவலி அது உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கும், அதனாலதான் உங்களோட ஃபேவரபிள் பொசிஷனை நீங்க சூஸ் பண்றீங்க. சோ அப்படி இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட புஷிங் ஃபேஸ்ல கூட நீங்க அவ்வளோவா பெயின் ஃபீல் பண்ண மாட்டீங்க, நீங்க ஈஸியா பெயினை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த மாதிரி பெயின்லெஸ் புஷிங் அந்த மாதிரிலாம் நீங்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டட் டெலிவரிக்கான ஒரு தேவையும் இருக்காது. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு எபிசியோட்டமி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்க பர்த்திங் ஓப்பனிங்ல வந்து ஒரு கட் பண்ணி ஒரு சின்ன சர்ஜிக்கல் கட் பண்ணி பேபியை வெளில எடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கான நெசசிட்டி கூட உங்களுக்கு ஃபேவரபிளான பொசிஷன்ல நீங்க புஷ் பண்ண ட்ரை பண்ணும் போது இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆன் தி அதர் ஹேண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பொசிஷன்ஸ் ட்ரை பண்ணும் போது மேபி சம் கேசஸ்ல நமக்கு பிளட் லாஸ் அதிகமாக ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷவர் எடுக்கிறது. ஸோ இதுவுமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்வேன், பயங்கர எஃபெக்டிவா இருந்தது. நம்ம வந்து நிறைய பெயின்ல இருந்துட்டு இருப்போம், அப்போ போய் நம்ம நல்ல ஒரு சுடு தண்ணியில ஹாட் வாட்டர் ஷவர் எடுத்துட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெயின்ல வந்து கிட்டத்தட்ட 20% ஆஃப் த பெயின் கூட நமக்கு ஃபீல் ஆகாது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு ரிலீவிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம பாடி மசில்ஸ் எல்லாமே ரொம்ப லூஸ் ஆயிடும் இல்லையா ஹாட் வாட்டர்ல குளிக்கும் போது. ஸோ அதால வந்து அந்த பெயினை ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட முடியும். ஸோ இதுவே வந்து ஆஃப் லேட் நிறைய வாட்டர் டப் பர்த்திங் அப்படின்ற கான்செப்ட்லாம் கூட வந்திருக்கு. என்னன்னா பாத் டப் இருக்கு இல்லையா அதுல உட்காந்துட்டு அவங்க வந்து டெலிவர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ புஷிங் ஃபேஸ் லேபர் ஃபேஸ்ல இருந்தே உள்ள போயிருப்பாங்க, புஷிங் ஃபேஸ்மே வந்து பாத் டப்லேயே பண்ணுவாங்க. அது வந்து ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டும் இருக்கு அப்படின்னு நிறைய ரிசர்ச்சர்ஸ்ல சொல்றாங்க. அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ்னு நாங்கள் ஒன்றும் பெருசாக சொல்ல தேவையில்லை. ஆப்வியஸ்லி நம்மளோட லேபர் டைம் வந்து கம்மியாகும் அண்ட் நம்மளுக்கு பெயின் மெடிக்கேஷன் இருக்கிறதுக்கான தேவை இருக்காது. அதை தாண்டி வந்து பாத் டப்ல போய் நம்ம பர்த்திங் பண்ணுறதுனால வந்து நமக்கு பயங்கர காம்ப்ளிகேஷன் வரப்போகுது அப்படின்றதுக்கான சான்சஸும் ரொம்பவே கம்மி. ஆன் தி அதர் ஹேண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்திங் பூலில் போய் அதை ட்ரை பண்ணும் போது நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு ஒரு சில சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி சம் கேசஸ்ல குழந்தைய நம்ம கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லலாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் இந்த பாத் டப் இதை வந்து சூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஆப்வியஸ்லி நம்ம மானிட்டரிங் இதெல்லாம் பெல்ட்டெல்லாம் கட்டிட்டு வாட்டர் டப்புக்குள்ளே இறங்க முடியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இது சூட்டபிளான ஆப்ஷனாக இருக்காது. அண்ட் மோர் ஓவர் இப்போ அந்த பர்த்திங் பூல் கான்செப்ட்லாம் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் இருக்குமா அப்படின்னா அதுவுமே ஒரு குவெஸ்டன் மார்க் தான். அடுத்த மெத்தட் ஆஃப் ஹேண்ட்லிங் பெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டென்ஸ்ன்றது வந்து ஒரு அப்ரிவியேஷன் தான். இதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்கியூட்டேனஸ் எலக்ட்ரிக்கல் நர்வ் ஸ்டிமுலேஷன். இதுல என்ன நடக்கும்னா நம்ம கிட்ட ஒரு டிவைஸ் கொடுத்துருவாங்க, அந்த டிவைஸ்ல இருந்து ஒரு சில எலக்ட்ரோட்ஸ் எல்லாம் நம்மளோட முதுகுல வந்து அவங்க பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஒரு ஒரு கான்ட்ராக்ஷன் வரும்போதும் உங்ககிட்ட இருக்கிற டிவைஸை வச்சு நீங்களே கண்ட்ரோல் பண்ணி அந்த டென்ஸ் மெஷினை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஒரு டிக்லிங் ஃபீலிங், உங்களை யாரோ கிச்சு கிச்சு பண்ற மாதிரி பின்னாடி இருந்து கிள்ற மாதிரி கிச்சு கிச்சு பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடும், அந்த பெயின் மேல இருக்கிற ஃபோக்கஸ் போயிட்டு நீங்க அந்த டிங்கிளிங் ஃபீலிங் அந்த கிச்சு கிச்சு ஃபீலிங்ல வந்து உங்க ஃபோக்கஸை டைவர்ட் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களோட பெயின் மேல இருக்க ஃபோக்கஸ் கம்மியாகிறதுனால உங்களுக்கு பெயினும் கம்மியா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். மோரோவர் இந்த டிவைஸை நீங்களே கண்ட்ரோல் பண்றதுனால என்ன ஆகும்னா இந்த மொத்த செட்டப்பும் நம்மளோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் கண்ட்ரோலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டென்ஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில விமன் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு பெயின் இருந்ததே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து அது பெயின் ரெடியூஸ் பண்றதுல ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். அதே மாதிரி இந்த டென்ஸ் யூஸ் பண்றது வந்து நம்ம இந்த ஏர்லி ஃபேஸ் ஆஃப் லேபர் இருக்கு இல்லையா அந்த டைம்ல வந்து நமக்கு ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். அண்ட் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன அந்த ஹாட் வாட்டர் பாத் இல்ல அந்த பர்த்திங் பூல நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இந்த டென்ஸ் டிவைஸை நீங்க உள்ள எடுத்துட்டு போக முடியாது. ஸோ ஒண்ணு இது இல்லைனா அது அந்த மாதிரிதான் நீங்க சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த டிவைஸை வந்து நீங்க கையில எடுத்துட்டே சுத்தணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்க நடக்கணும் இல்ல வேற எங்கேயாவது போகணும் அப்படியே மூவிங்லே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த டிவைஸையும் நீங்க தூக்கிட்டே சுத்தணும். ஸோ அதை நீங்க கையிலே தூக்கிட்டு சுத்துறது ஒரு விதத்துல உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லையா. ஸோ அதை ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த இம்பார்ட்டண்டான மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்யூப்ரெஷர் ஆர் அக்யூபங்க்சர் அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் அக்யூபங்க்சர் பார்ப்போம். அதுல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நீடில்ஸ் எடுத்து நம்மளோட பெயின் பாயிண்ட்ஸ் ஒரு சில பெயின் பாயிண்ட்ஸ்ல வந்து நீடில்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க. இது பண்றது மூலமா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நீடில்ஸ்ல வரக்கூடிய அந்த ஒரு சின்ன பிரிக்லிங் பெயின் இருக்கு இல்லையா அது வந்து நம்மளோட பாடியில இருக்கக்கூடிய பேலன்ஸை ரீஸ்டோர் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால ஆப்வியஸா கொஞ்சம் நமக்கு பெயின் ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி அக்யூப்ரெஷர், அக்யூப்ரெஷர்ன்றது நீடலுக்கு பதிலாக நம்ம கையிலேயே வந்து ஒரு ப்ரெஷர் போடுவாங்க. எந்தெந்த மாதிரியான பெயின் பாயிண்ட்ஸ் இருக்கு நம்ம பாடியில பெயின் ரெஸ்பாண்டிங் பாயிண்ட்ஸ்னு ஒரு சிலது இருக்கும், அந்த மாதிரியான பாயிண்ட்ஸ்ல வந்து இந்த ப்ரெஷர் போடுவாங்க.
ஸோ இந்த அக்யூபங்க்சர் அக்யூப்ரெஷரில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸ்லி நம்மளோட பெயின் வந்து ரொம்பவே லெஸ்ஸாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த அக்யூபங்க்சர் போடுறீங்க அப்படின்னா, அந்த நீடல் பிளேஸ் பண்ணதுலேருந்து அந்த ஃபர்ஸ்ட் 1 hour வந்து பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அக்யூப்ரெஷர் வந்து இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீரியடுக்கே வந்து அது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு பெயின் லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா, நம்ம பெயின் மெடிக்கேஷன் எதுவுமே எடுக்க தேவையில்லை இல்லையா. அதோடவே நமக்கு யாராவது உட்காந்து மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, நம்ம அப்படியே ஹாயா ரிலாக்ஸ்டா இருப்போம், பாதி ஸ்ட்ரெஸ் நமக்கு அங்கேயே ரிலீஃப் ஆயிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அக்யூபங்க்சர் மெத்தட் மூலமா போறதுனால நமக்கு ஒரு சில பேருக்கு வந்து வேக்யூம் பேஸ்டு டெலிவரி நடக்கும் இல்லையா, அதாவது பேபியால வெளில வர முடியல, ஸோ ஒரு வேக்யூம் பம்ப் மாதிரி வச்சு அந்த பேபியை வெளியே எடுப்பாங்க, அசிஸ்டட் டெலிவரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே ரெடியூஸ் ஆகுமா. அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா, அக்யூப்ரெஷர் ஒரு அக்யூபங்க்சர்னால பேசிக்கா உங்களுக்கும் சரி உங்களோட குழந்தைக்கும் சரி எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்க போறது இல்லை. அடுத்து வந்து ஒரு மெத்தட் சொல்றாங்க, இன்ஜெக்ஷன் ஆஃப் ஸ்டீரைல் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லோவர் பேக்ல ஆரம்பிச்சுதான் முன்னாடி பெயின் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பேக் ஏரியாலேயே ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 ஸ்டீரைல் வாட்டர் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுருவாங்களாம். ஸோ அந்த மாதிரி போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெயின் வந்து கம்மியாயிடும். ஒரு 1 or 2 hours இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு பெருசாக டிஸ்அட்வான்டேஜஸ்னு எதுவுமே கிடையாது. அண்ட் ஒரு 2 hours அப்புறம் திருப்பி பெயின் வரும் இல்லையா, அப்போ மறுபடியும் நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அண்ட் இதை தவிர நம்ம வந்து நம்மளை ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோகா பண்ணுறது. பட் நான் இப்போ சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், அந்த நேரத்தில் நான் என்ன டென்ஷனில் இருப்பேன், என்னை அப்போ உட்காந்து யோகா பண்ண சொல்றியா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் யோகா வந்து நீங்கள் முன்னாடி இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் எக்ஸசைஸோடவே சேர்த்து நீங்கள் யோகாவையும் ஒரு போர்ஷனாக வச்சு கொண்டு வரீங்க அப்படின்னா, தானாகவே பாடி செல்ஃப் இன்டியூட்டிவாக அந்த யோகாவை வந்து சூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி யோகா பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணுவோம், நம்மளோட பாடி ஆப்வியஸாக ரிலாக்ஸ் ஆகும், நம்ம மசில் டென்ஷன்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு மசில்ஸ்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகும். இதனால நம்ம பாடியும் சரி மைண்டும் சரி ஆட்டோமேட்டிக்காக காம் ஆகும். அடுத்து வந்து மசாஜ் பண்ணுறது. ஸோ அந்த முன்னாடி அக்யூப்ரெஷர் மசாஜ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து ஸ்பெசிஃபிக்காக அக்யூப்ரெஷர்னு ப்ரெஷர் பாயிண்ட்ஸில் மட்டும் பண்ணக்கூடிய மசாஜ். பட் அதை தாண்டி நம்ம எங்கே வேணால் மசாஜ் பண்ண சொல்லலாம். யாரோ ஒருத்தவங்க நமக்காக கை அமுக்கி விடுறாங்க, கால் அமுக்கி விடுறாங்க அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக ஒரு ரிலாக்ஸ்டான சுச்சுவேஷனில் நம்ம வைக்கும். அடுத்த ஒரு ரிலாக்ஸேஷன் டிப் வந்து ஹிப்னோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னியன் படத்துலலாம் விக்ரம் வந்துட்டு ஒரு செயின் இப்படியே போயிட்டு இருக்கும், அதை பார்த்துட்டு பழைய கதையெல்லாம் சொல்வார்ல. ஸோ அதுதான் ஆக்சுவலாக ஹிப்னாட்டிசமோட கான்செப்ட். நம்ம ஏதோ ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம பிரெயின் அண்ட் பாடி ரிலாக்ஸ் ஆகி நம்மளால பழைய விஷயங்கள் நிறைய விஷயங்களை ரீகலெக்ட் பண்ண முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே இதை வந்து நம்ம லேபருக்கும் லேபர் பெயினுக்கும் அப்ளை பண்றோம். ஸோ நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம பாடியும் ஆட்டோமேட்டிக்காக ரிலாக்ஸ் ஆகும், நம்ம மைண்டும் ஒரு இடத்துல வந்து ஃபோக்கஸ் ஆகும். இதனால நம்மளோட பெயின் வந்து ரெடியூஸ் ஆகும். இன்ஃபேக்ட் நான் சைல்டு பர்த் கிளாஸஸ் எல்லாம் தேடிட்டு இருக்கும் போது ஹிப்னோ பர்த்திங் அப்படின்றத ஒரு கான்செப்டாகவே வச்சு அது ரிலேட்டடாக நிறைய கிளாஸஸ் ப்ராக்டிசஸ் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு பயங்கர கியூரியஸாக இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. பட் அப்போதைய நிலைமையில என்னால் ஹிப்னோ பர்த்திங்கெல்லாம் ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆக்சுவலாக தோணலை. பட் மேபி உங்களுக்கு அது மாதிரியான விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம் தான் வந்து அரோமா தெரப்பி அண்ட் மியூசிக். அரோமானா ஒன்றும் இல்லை, வாசனை. நம்ம வந்து வாசனை திரவியம் வச்சு நம்மளோட மைண்டை ஃபோக்கஸ் பண்ணலாம், அதே மாதிரி நம்ம ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகலாம். அதேமாதிரி நமக்கு பிடிச்ச மியூசிக் ஏதாவது ரொம்பவே மைல்டான மெலடி சாங்ஸு அந்த மாதிரி மியூசிக்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, அதையெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட பாடி அண்ட் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். சரி ஓகே, இது எல்லாமே நான் பண்ணுறேன், எனக்கு எதுவுமே வேலைக்கு ஆகலை, ஒரு பாயிண்டில் நான் வந்து பொறுமை இழந்துட்டேன், என்னால் பெயினை ஹேண்டில் பண்ணவே முடியல அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் பெயின் மெடிக்கேஷன். ஸோ இந்த பெயின் மெடிக்கேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது, மார்ஃபின், எபிடியூரல், இன்னும் அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த பெயின் மெடிக்கேஷன்ஸ் பற்றி செப்பரேட்டாகவே நான் ரிசர்ச் பண்ணி ஒரு செப்பரேட் வீடியோ பண்ணுறேன், அதை அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்ப்போம். இன்றைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சீக்கிரமே நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, ஹாப்பி ப்ரெக்னன்சி.